அனைவருக்கும் வணக்கம். அனைத்து உறவுகளையும் நமது ஷேரிங் அண்ட் கேரிங் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் தான் என்னென்னா, எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். அது என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறோம்னா நம்மளுக்கு அந்த பீரியட் டேட் வரதுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி, சில பேர்லாம் ஓவலேஷனுக்கு அப்புறம் இருந்தே நம்மளுக்கு சில சிம்டம்ஸ்லாம் வச்சு நம்ம பீரியட் ஆயிடுவோமா ப்ரெக்னென்ட் ஆயிடுவோமான்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. ஸோ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது நம்ம போய் வந்துட்டு நெட்டில் வந்து சர்ச் பண்ணுவோம், பீரியட் சிம்டம்ஸ் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸும் சர்ச் பண்ணுவோம். அந்த மந்த்து நம்மளுக்கு இருக்கிற எல்லா சிம்டம்ஸும் ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் நம்ம அந்த மந்த் வந்து பீரியட் ஆயிடுவோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பீரியட் சிம்டம்ஸும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் எப்போ எப்படி இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப் சொல்ல போகிறேன்னா, யாராக இருந்தாலுமே வந்துட்டு பீரியட் வர்றதுக்கு முன்னாடி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸை வந்து நோட் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளோட பீரியட் சிம்டமும் ப்ரெக்னென்சி சிம்டமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு சிம்டமே உங்களோட பீரியடு தள்ளி போகணும். ஏன்னா நிறைய பேர், நீங்களே வந்து நிறைய சேனலில் கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு எல்லா சிம்டம்ஸும் இருக்குது ஆனால் கார்டில் செக் பண்ணால் நெகட்டிவ்னு வருது, எல்லா சிம்டம்ஸும் இருக்குது ஆனால் நான் இது பீரியட் ஆயிரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து பீரியட் வர்றதுக்கு முன்னாடி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸை நோட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம பீரியட் வர்றதுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியுமே நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் என்ன நினச்சிக்கிறோம், ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நமக்கு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஒயிட் டிஸ்சார்ஜை போட்டு ரொம்ப நம்ம வந்து கன்ஃபியூஷன் பண்ணுவோம். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது ஒரு கம்ப்ளீட் ப்ரெக்னென்சி சிம்டமே இல்லை. ஏன்னா நம்ம ப்ரெக்னென்சிக்கு சொல்கிற மாதிரி அந்த ஒரு மாதிரி பேல் எல்லோ மில்கி ஒயிட் டிஸ்சார்ஜுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பீரியடுக்கு முன்னாடி வந்து பீரியட் ஆனவங்களும் இருக்காங்க, எனக்குமே அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த டிஸ்சார்ஜை வந்து நான் டெய்லியும் பார்த்துட்டு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருப்போம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்போம்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஆனால் சில நேரம் என்னென்னா, சில பேருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜே வராது, இல்லைனா மாறி மாறி கம்மியாக வரும், மில்கி ஒயிட்டில் வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா எக் ஒயிட்டில் வரும், திடீர்னு பார்த்தா லிக்யூட் லோஷன் மாதிரி வரும். அப்போ நம்ம ஐயோ மில்கி ஒயிட்டில் இல்லையே, அப்போ நம்ம இது ப்ரெக்னெண்ட்டாக இல்லையோ நம்ம நினைப்போம், அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்போம். அதனால் ஒயிட் டிஸ்சார்ஜை பற்றி யாருமே வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக வந்து எடுத்துக்கிற தேவையில்லை. டயர்ட்னஸ் வந்து உங்களுக்கு பீரியடுக்கு இருக்கும். நம்ம என்ன நினச்சிக்கிருவோம், ஓ நம்ம வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கனால தான் நமக்கு டயர்ட்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சிக்கிருவோம். பீரியட் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஹெட்ஏக் இருக்கும், எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும், ஆனால் நம்ம அதை வந்துட்டு ப்ரெக்னென்சின்னு சொல்லி நம்ம ரொம்ப வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறக்கூடாது. ஸோ யாருமே ப்ரெக்னென்சிக்கு அதாவது பீரியட் டேட்டுக்கு முன்னாடி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸை நோட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பீரியட் டேட், அட்லீஸ்ட் பீரியட் டேட் வர்ற அன்னைக்காச்சும் உங்களுக்கு வரலையா, ஒரு டேவாவது தள்ளி போதா, அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ். இப்போது நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு பீரியட் டேட் வந்து ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட சிம்டம்ஸ்லாம் செக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 5 நாள் கழித்து நம்ம கார்ட் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடியெலாம் இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கன்ஃபார்ம். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வாமிட் அப்புறம் ஒமட்டல் இது எல்லாமே அடுத்த விஷயம்தான். இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஒரு 45 நாளுக்கு மேலே தான் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி அந்த பீரியட் டேட் ஒட்டி நம்மளுக்கு தெரிகிற ஃபஸ்ட்டு சிம்டம்ஸே என்னென்னா பிரெஸ்ட்டு பெயின் தான். பீரியடுக்கும் பிரெஸ்ட்டு பெயின் இருக்கும், ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாதீங்க. பீரியடோட பிரெஸ்ட்டு பெயின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரெஸ்ட்டு மட்டும்தான் வலிக்கும் சரிங்களா, ஆனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் காலையில் எந்திரிச்ச உடனேவே உங்களுக்கு பிரெஸ்ட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். முக்கியமாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு பிரெஸ்ட்டு பெயினை விட உங்களோட நிப்பிள் இருக்குல்ல, அந்த நிப்பிள் தான் ரொம்ப பெயினாக இருக்கும் சரிங்களா. அது கொஞ்ச நாள் ஆக என்ன ஆகும்னா நல்லா பிளாக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த நிப்பிளில் வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி
பப்பிள்ஸ் மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் ஆகிருக்கும். இப்படிலாம் இருந்துச்சு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது, இதெல்லாம் வந்து உங்கள் பீரியட் டேட்டை ஒட்டியே இந்த சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிடும் நான் சொல்கிறேன். ரெண்டாவது என்ன பெரிய சிம்டம்ஸ் இருக்கும்னா நெஞ்சு எரிச்சல், வாமிட்டும் ஒமட்டலும் அடுத்த விஷயம்தான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு ஃபஸ்ட்டு ஏற்படுற அந்த சிம்டம்ஸே நெஞ்சு எரிச்சல். நீங்கள் ஒரு என்ன சாப்பிட்டாலும் சரி கொஞ்சம் நேரக்கு அப்புறம் நம்ம நெஞ்சு வந்து ரொம்ப வந்து எரிகிற மாதிரி ஆரம்பிச்சிடும். அந்த நெஞ்சு எரிச்சல் தான் நம்மளுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னவாக மாறும்னா ஒமட்டலாகவும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வாமிட்டாகவும் மாறும். ஸோ நீங்கள் நெஞ்சு எரிச்சல் அது வரைக்கும் நீங்கள் நெஞ்சு எரிச்சல் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த பீரியட் டேட்டை ஒட்டி இல்லை பீரியட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஏதாவது சாப்பிட்றீங்க, தண்ணி குடித்தா கூட நம்ம நெஞ்சு வந்து எரிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் சிம்டம்ஸ் நோட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு 99% வந்து சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லப்போகிற சிம்டம்ஸ் தான் என்னென்னா டயர்ட்னஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டயர்ட்னஸ்க்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம பீரியட் டேட் வரதுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா அந்த டயர்ட்னஸ்ஸவே நம்ம ஒரு ப்ரெக்னென்சி சிம்டமாக நினச்சிக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா பீரியட் டேட் வரதுக்கு ஒரு 1 வீக்கில் இருந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸ் ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த டயர்ட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் செய்வீங்க, செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்கள் உடம்பு டயர்டாக இருக்கும். ஆனால் உங்கள் பீரியட் டேட் அந்த வராமல் அந்த டேட் தள்ளி போனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் உங்கள் டயர்ட்னஸ் எப்படி இருக்கும்னா உங்களால் பெட்டை விட்டே எந்திரிக்காதீங்கன்னு உங்கள் நம்ம உடம்பு சொல்லும். வேணாம் எந்திரிச்சு இந்த வேலை செய்ய வேண்டாம், எப்பயுமே ரெஸ்ட்டில் அப்படியே படுத்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அந்த டயர்ட்னஸ் கம்பல்சரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் எல்லா லேடிஸுமே ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சிம்டம் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ரெண்டுக்கும் இருக்க டைட்னஸ்ஸை நல்லா டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கோங்க. பீரியடுக்காக டைட்னஸ் இருந்துச்சுன்னா வேலை செஞ்சிட்ருக்கப்ப கை கால்லாம் குடையும். இன்னொன்று பீரியட் இருக்க மாதிரி ஒரு மாதிரி லேசாக பீரியட் பெயின் மாதிரி இருக்கும். நம்ம வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அப்பாடாக வந்து பெட்டில் படுக்கலாம்னு சொல்லி நம்ம படுப்போம். ஆனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அந்த வேலையும் நமக்கு செய்ய வேணான்னு தோணும். போய் எந்திரிச்சு செய்யவே நம்ம உடம்பு வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு தராது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம்னு அர்த்தம். ஃபைனலாக சொல்ல போகிற சிம்டம்ஸ் தான் என்னென்னா பசி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் பீரியடுக்கும் ப்ரெக்னென்சிக்கும் இந்த பசி வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். நம்ம பீரியட் டேட் வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பசி அதிகமாக இருக்காது. நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா வயிறு ரொம்ப மந்தமாக இருக்கும், எதுவுமே சாப்பிட பிடிக்காது. ஆக்சுவலாக நம்ம வயிறு ரொம்ப திம்மு நிறைய சாப்பிட்ட மாதிரி அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும் நம்ம பீரியட் டேட் வரதுக்கு முன்னாடி. ஆனால் நீங்கள் ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அந்த பீரியட் டேட் நெருங்குறப்பையோ பீரியட் டேட் முடிஞ்சதுக்கப்புறமோ நம்ம குழந்தை நம்ம வயிற்றில் வளரனால அதுக்கும் தேவையான சத்துக்காக நம்மளுக்கு வயிறு அதிகப்படியாக பசிக்க ஆரம்பிக்கும். ஆனால் பசிச்சாலும் நம்மனால் வந்து நல்லா சாப்பிட முடியாது. ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு நெஞ்சரிச்சல் வந்துடும். ஆனால் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு பசி மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதிகப்படியான பசியை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 சிம்டம்ஸே வச்சு நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் பீரியட் டேட் வரப்போதா இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமான்னு சொல்லி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமானது வந்து சில பேர் கேட்குறாங்க எனக்கு யூரின் அடிக்கடி வருது அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு கேட்குறீங்க. யூரின் அடிக்கடி வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸும் இருக்குது. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். யாருக்கு வந்து யூரின் அதிகமாக வரும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ப்ரெக்னென்சிலலாம் யூரின் அந்தளவுக்கு வராது. நீங்கள் ஒரு 8 வாரம் 9 வாரத்துக்கு மேலே போகிறப்ப நம்மளோட கர்ப்பப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக ஆரம்பிக்கும். அப்போ அந்த கர்ப்பப்பை போய் பக்கத்தில் இருக்கிற நம்மளோட யூரினரி இதை வந்து அழுத்துறப்ப தான் நம்மளுக்கு அடிக்கடி வந்து யூரின் வர மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறப்ப நம்ம தண்ணி அதிகமாக குடிப்போம். ஸோ தண்ணி நார்மலாகவே நம்ம தண்ணி அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு யூரின் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ யார் இதை ஒரு சிம்டம்ஸாக எடுத்துக்கிறாதீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் பீரியட் தள்ளி போகணும், டயர்ட்னஸ் இருக்கணும், அதிக பசி இருக்கணும், நெஞ்செரிச்சல் இருக்கணும். யாரும் ஒயிட் டிஸ்சார்ஜை வச்சு ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்கிறாதீங்க எனக்கு இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வரலையே வரலையேன்னு. ஏன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி வந்து ப்ரெக்னென்ட் ஆகாதவங்களும் இருக்காங்க. ஒயிட் டிஸ்சார்ஜே வராமல்
ப்ரெக்னென்ட் ஆகி நல்ல ஹெல்த்தியாக குழந்தை பெற்றவங்களும் இருக்காங்க. ஸோ வைட் டிஸ்சார்ஜுங்கிறது நம்மளோட உடம்பை பொறுத்த தான். ஒரு சில பேத்துக்கு 7 மாதம் வரைக்கும் 6 மாதம் வரைக்குமே ஒயிட் டிஸ்சார்ஜ் வராது, அதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக வரும். சில பேத்துக்கு அப்பப்போ ஒயிட் டிஸ்சார்ஜோட கன்சிஸ்டன்சியே ரொம்ப நிறைய மாறி மாறி இருக்கும். அதனால் ஒயிட் டிஸ்சார்ஜை பற்றி யாரும் வந்து நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். ப்ரெக்னென்ட் எல்லா இந்த வீடியோ பார்க்குற எல்லா லேடிஸும் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு என்னோடய விஷஸ். நம்மளோட சேனல் வந்துட்டு பிரெக்னன்ட் சீக்கிரமாகிறதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோவை எல்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.